சூரரை போற்று. அப்படி தமிழ் சமூகத்திற்கு இந்த படம் என்னதான் சொல்ல வருகிறது? உடன் வேலை பார்ப்பவர் சைத்தன்யா ராவ், உயர் அதிகாரி பக்தவச்சல நாயுடு, பர்வேஷ் சர்மா, இப்படி படத்தின் வரும் துணை கதாபாத்திரமும் தன் குடி அடையாளத்தோடு குடிபெயரோடு தான் இருக்கிறது. ஆனால் இவர்கள் தமிழ் சாதியை ஒழிப்பதில் மட்டும் இவர்கள் முன்னோடிகளாக படம் எல்லா படமும் அப்படித்தான் அமைகிறது. கருப்பு சட்டை தேவையில்லாமல் தமிழ் சமூகத்துக்குள் திணிக்கப்படுகிறது. கருப்பு சட்டைக்கும் தமிழ் சமூகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எந்த ஒரு இனத்திற்கும் கருப்பு சட்டை நன்மை தரப்போவதில்லை. எந்த தமிழ் முன்னோரும் கருப்பு சட்டையை கையாண்டதில்லை. கருப்பு சட்டை சினிமா ஹீரோகிரியின் மூலமாக கருப்பு சட்டை தமிழ் சமூகத்திற்குள் புகுத்தப்படுகிறது. தமிழனின் இயற்கை நிறம் கருப்பு, அது இயற்கை கொடுத்த பரிசு. பருத்தி நூலின் இயற்கை நிறம் வெள்ளை, அது பருத்தி நூலுக்கு இயற்கை கொடுத்த பரிசு. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, இதுதான் தமிழனின் ஆடை. கலர்ல என்னப்பா இருக்கு, கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டு அதுல என்ன வந்துருதுன்னு நீங்க நினைக்கலாம், நீங்க கேட்கலாம். மஞ்சள் தாலி, மஞ்சள் பை, வெள்ளை திருநீர், வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, சிகப்பு குங்குமம், இப்படி எல்லாவற்றிலுமே கலருக்கும் தமிழருக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. கலரை தேவையில்லாமல் கையாண்டதில்லை. மேலும் கருப்பு சட்டையானது காட்டு வழி பாதை திருடர்கள் மற்றும் இரவு காவலர்கள் பயன்படுத்துவது உண்டு. ஏனென்றால் இருளில் கருப்பு சட்டை கண்ணுக்கு தெரியாது. அப்படி கண்ணுக்கு தெரியாத காரணத்தால் கருப்பு சட்டை பயன்படுத்தப்பட்டது. இருளில் பயன்படுத்துவதற்காக கருப்பு சட்டையை பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்போது வலுக்கட்டாயமாக தமிழ் சமூகத்திற்குள் ஹீரோகிரி மூலமாக சில அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் மூலமாக வலுக்கட்டாயமாக தமிழ் சமூகத்துக்குள் திணிக்கப்படுகிறது. இப்படி தமிழ் சமூகத்துக்குள் திணிப்பதின் மூலமாக இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? படத்தின் ஒரு காட்சியில் தந்தை மரணத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகி அவர் விமான நிலையத்திற்கு சென்று டிக்கெட் கிடைக்காமல் பலரிடம் கெஞ்சி நிற்பதை போன்று ஒரு காட்சி அமைக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு விமானப்படை வீரருக்கும் ரெஜியன் ஃபைல் மூலமாக அவருக்கு கோட்டாவின் மூலமாக தானாக டிக்கெட் கிடைப்பதில் அங்கே அதுக்கென்று தனி சீட்டே ஒதுக்கப்படும். அதனால் இந்த காட்சி தேவையற்ற ஒரு காட்சி. அப்படி கெஞ்சி நிற்கும் போது அதுக்கு யாருமே உதவலை. ஆனால் அதுக்கு அப்படி பணம் கொடுத்து யாருமே உதவலை. ஆனால் ஒரு ஏரோப்ளேன் சொந்தமாக வாங்குவதற்கு ஊர் மக்களே விவசாய நிலத்தை விற்று நகைகளை விற்று உதவினாங்க. ஏன்னா விமான சேவை அந்த அளவுக்கு தேவைன்னு ஊர் மக்கள் வந்து விரும்புகிறாங்கங்கிற மாதிரி காட்சிகள் அமைக்கப்படுது. இதெல்லாம் தேவையில்லாத காட்சி தான். இப்படி பல காட்சிகள். ஊருக்கு வந்து மருத்துவமனை இல்லைங்கிறது ஒரு பெரிய குறையா, ஒரு பெரும் குறையா அது சொல்லப்படுது. ஊர்ல மருத்துவமனை அதிகரித்து போகிறது என்றால் நாம் நோயாளிகளை உற்பத்தி செய்கிறோம் என்று அர்த்தம். அப்படி மருத்துவமனை இல்லைன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் என்று அர்த்தம். இதுல என்ன மருத்துவமனை அதிகரித்தது, அது மருத்துவமனை இல்லாட்டா அது பெரிய குறையாயிருது. இப்படி பல விடயங்கள், சாலை வசதி, பள்ளி கல்லூரிகள், இப்படி ஊருக்கு தேவையான இதையெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் படங்கள் வந்து எடுக்கப்படுகிறது, அதெல்லாம் புகுத்தப்படுகிறது. ஒவ்வொரு விஷயமும் இங்கே நமக்கு தேவையில்லாத பல விடயங்கள் நமக்குள் புகுத்தப்படுகிறது. அப்படி புகுத்துவதன் மூலமாக ஒரு கார்ப்பரேட் சுயலாபம் அடைகிறது. 1 ரூபா டிக்கெட்டு, 5 ரூபா டாக்டரு, இப்படி தான் புரட்சி எல்லாமே இருக்கும். ஏன் அந்த 1 ரூபா டிக்கெட்டை தான் இது பண்ணணுமா? அப்போ அடுத்த கட்ட நகர்வு என்ன? சரி, முதல் பயணம் 1 ரூபாய்க்கு இலவச டிக்கெட்டு, 1 ரூபா டிக்கெட் என்னால் அடுத்த கட்ட பயணம் என்ன? இங்கே இருக்கிறவனை அங்கே அனுப்பி, அங்கே இருக்கிறவனை இங்கே அனுப்பி, அதுக்கு காரு பஸ்ஸு. அதாவது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிறவனை திருநெல்வேலிக்கு அனுப்பி, திருநெல்வேலிக்கு இருக்கிறவனை கோயம்புத்தூருக்கு அனுப்பி, இங்கே இருக்கிறவனை அங்கே கொண்டு போவதுக்கு காரு பஸ்ஸு பைக்கு ட்ரெயினு பைக்கு புல்லட் ட்ரெயினு இது போன்ற சிறு விமான பயணம். இப்படி தேவையில்லாமல் சமூகத்திற்குள் இதை இங்கே அங்கே மக்களை நகர்த்தி, மக்களை ஒரு சந்தை பொருளாக இங்கே அங்கேயும் நகர்த்துவது தான் இங்கே தொழில் வளர்ச்சி. அதுதான் அரசும் அதற்கு துணை நிற்கிறது. மக்களை இங்கும் அங்கும் நகர்த்துவதன் மூலமாக யாருக்கு லாபம்? அந்தந்த துறை சார்ந்த தனியார் நிறுவனங்களுக்கும் டிராவல் ஏஜென்சிகளுக்கும் இப்படி பலர் வந்து லாபம் அடைகின்றனர். மக்களை வரவுக்கு அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களை வந்து உற்பத்தி இல்லை, சாலையில் வாகனங்கள் அனைத்தும் பெருகிக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வாகனங்களில் பதிவு இல்லை, டிக்கெட்டு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து மக்கள் நெரிசல் கூடுது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லா
ஆனால் மக்கள் நெரிசல் எங்குமே கூடலை. இங்கே இப்போ இயற்கை நடக்கிறது என்னென்னா, திருநெல்வேலிக்காரன கோயம்புத்தூருக்கும் கோயம்புத்தூர்காரன திருநெல்வேலிக்கும் மாற்றி மாற்றி அனுப்பி விடுதாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவன அவன் மண்ணின் மைந்தனை குறைஞ்சபட்சம் 90% மண்ணிலே வச்சுட்டா, மண்ணிலே வச்சு அதை மண்ணில் உண்டான வேலையை அவர்களுக்கு, அந்தந்த மண்ணில் அவர்களுக்கான வேலை இருக்கிறது, அந்த வேலையை அந்த மண்ணிலே வச்சுட்டா அவங்களுக்கு இங்கே அங்கே பயணத்துக்கு தேவையில்லை. தேவையில்லாமல் ஒரு ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைச்சு, தேவையில்லாமல் இதையெல்லாம் புகுத்துவது. இப்படி இவங்க கிராமத்தில் வந்து பள்ளி கல்லூரி கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும்னு எல்லா பள்ளி கல்லூரியும் திறந்தாங்க. ஆனால் என்ன, அந்த பள்ளி கல்லூரியில் போய் படிச்சுட்டா கிராம பிரச்சனை என்னென்னா, அந்த பள்ளி கல்லூரியில் படித்தா அவங்க கிராமத்தில் இருக்கவே முடியாது. அதுதான் இங்கே உண்மையான சூழ்நிலை. ஏன்னா அந்த பள்ளி கல்லூரியில் படித்து வெளியே வரும்போது, ஏன்னா அந்த கல்வி, எத்தனை வகையான நெல் இருக்குது, எத்தனை வகையான மாடுகள் இருக்குது, பருவ காலம் எவ்வளவு, கால்நடைகள் எவ்வளவு, அதை பராமரிக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு களை பறிக்கிறதுக்கு யாருக்கு தெரியும், நாற்று நட யாருக்கு தெரியும், அப்படியே இந்த இந்த மாதிரி நடைமுறையில் ஒத்து வராத, நடைமுறைக்கு யதார்த்தத்துக்கு எதிரான படங்கள் சினிமாக்கள் தான் இங்கே அரசியலை கட்டமைக்கிறது, மக்களுக்கு அதை நோக்கி நகர்த்துகிறது. இப்போ பல படங்கள் வந்து கலாச்சாரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மக்கள் அந்த ஹீரோகுறியாக இளைஞர்கள் எடுத்துக்கொண்டு கருப்பு சட்டை அணிவதும், அது போன்ற நடவடிக்கைகளில் இயங்குவதும் ஒரு தமிழர்களை ஒரு போராளியாகவும், அந்நியர்களை அடக்க சக்தியாகவும் இந்த படங்கள் காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆதிக்க சக்தியாகவும் அதிகார சக்தியாகவும் காட்டிக்கொண்டே இருக்கிறது. இது என்ன, தமிழர்களுக்குள் புகுத்த வேண்டும், தமிழர்களை ஒரு போராளியைப் போல ஆக்க வேண்டும், அந்நியர்களை கொண்டு வந்து இங்கே அதிகாரத்தில் வைக்க வேண்டும், அங்கே ஆதிக்க சக்தியாக அவர்கள் போராடி கொண்டிருக்க வேண்டும். இப்படி இப்படி எந்த எதை விரும்புகிறார்களோ அதை புகுத்துகிறார்கள். அதை புகுத்தி தான் இங்கே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் எல்லா இந்த சினிமான்னு இல்லை, அநேக சினிமாக்கள் ஒரே இதே கருத்தை தான் கொண்டுதான் பயணிக்கு. இதில் நமக்கு நிறைய இதில் கருத்தில் உடன்பாடு இல்லை. என்ன பண்ணுவீங்க, விமானத்தை குறைந்த விலை விமானத்தை உருவாக்கி இங்கே இருக்கிறவனை அங்கே அனுப்பி, அங்கே இருக்கிறவனை அங்கே அனுப்பி, இங்கே அங்கேயும் அலைய வச்சு, இங்கே வந்து ஒரு ஒரு அறிவியல் வளர்ச்சிக்காக அறிவியல் கண்டுபிடிப்பான ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு அது ஒரு முதலாளி வர்க்கத்தின் கையில் எடுக்கப்பட்டு இங்கே விற்கப்படுகிறது. இங்கே கார் வந்து தேவைக்கு ஏற்ப விற்பதை விட தேவைக்கு அதிகமாக, மக்கள் விரும்பிய பயணம் வந்து டூருக்கு செல்வதும் சொந்த ஊருக்கு செல்வதும் தான், இதுதான் மக்களால் விரும்பப்படும் பயணம். ஆனால் இங்கே மக்களை பிழைப்புக்காக இங்கும் அங்கும் அலைய வைத்து அவர்களை அந்த அந்த அலைச்சலுக்கான செலவை வருமானமாக ஈட்டி கொண்டிருக்கிறது பல நிறுவனங்களும், பல அரசு துறைகளும் எல்லாமே. இதுதான் நகர்வு. ஆனால் இந்த நகர்வை மக்களை மண்ணில் ஒரு இடத்தில் அமர வைக்காமல் செய்வதுதான் இவர்களின் வேலையாகவே இருக்கிறது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. என்ன அர்த்தம், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. எல்லாருமே அவரவர் இடத்தில் இருந்து வாழ்ந்தோமானால் எல்லாருக்கும் சௌக்கியம்தான், எல்லாருமே நல்லா இருக்கும். இல்லை நான் அங்கே போகிறேன், அவர் இங்கே வராருங்கிற இந்த ஆசைப்பாடு, இந்த வெளிப்பாடு தான் இங்கே பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. இங்கே இருக்கிற பொருள் அங்கே ஏற்றுமதி பண்ணுறது, அங்கே இருக்கிற பொருள் இங்கே இறக்குமதி பண்ணுறது. இந்த பகிர்வு இங்கே இருக்கிற மக்களை அங்கே ஏற்றுமதி பண்ணுறது, அங்கே இருக்க மக்களை இங்கே இறக்குமதி பண்ணுறது, இந்த இடமாற்றம் செய்வது, இதுதான் இங்கே பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. இது வந்து இது கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா இது வந்து அழிவுக்கான பாதை. அவரவர் இடத்துல இருந்து வாழ்ந்தால் இங்கே பிரச்சனையே இருக்காது. ஆனால் இந்த சினிமாக்கள் அதெல்லாம் தாண்டி ஒரு பெரும் புரட்சி, அதாவது தன் சக குடிகளுக்குள் பகிர்ந்து வாழ்வதல்ல வாழ்க்கை, ஒரு பேர் உலகத்து கூட பகிர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கைங்கிற மாதிரி கட்டமைக்கிறார்கள். கட்டமைச்சு இங்கே இருக்கிறவங்களை அங்கேருந்து பயணம், மும்பை டு நாசிக் அந்த சிறு விமான பயணம் தொடங்க போகிறாங்க. ஸோ இது மும்பை டு நாசிக்கில் மட்டும் இருக்குமா அப்படின்னா இல்லை, நம்ம கோயம்புத்தூர் டு திருநெல்வேலிக்கு வரும், மதுரை டு சென்னைக்கு வரும், இப்படி ஊர் ஊராக இந்த பயணத்துக்கு இது வரும். மெட்ரோ ரயில், அந்த மெட்ரோ ரயிலுக்கு இப்போ மெட்ரோ ரயிலு எல்லாருக்கும் காரு, எல்லாருக்கும் பைக்கு, எல்லாருக்கும் பஸ்ஸு, புல்லட், ட்ரெயினு, இன்னும் நாளை அணுவில் நிலக்கரி வேட்டை, பெட்ரோல், டீசல் எல்லாத்தையுமே வாகனங்களை கூட்டிகிட்டு அதுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் அதிகரிக்கிறது. அந்த பெட்ரோல் டீசலுக்கு பல நாடுகளை சுரண்டி கனிம வளத்தை வேட்டையாடுறது,
சரி, இப்போ இவ்வளவு வாகனங்கள் அதிகரிக்கும் போது, இவ்வளவு விமான சிறு விமானங்கள் அதிகரிக்கும் போது அதற்கான ஓடுதளம், அதற்கான ஓடுதளம், இறங்குதளம், இதை இவற்றையெல்லாம் அதிகரிக்கணும். அதுக்கு காட்டை அழிச்சு, மலை அழிச்சு, வயல் அழிச்சு, இருக்கிறதெல்லாம் அழிச்சு ஒரு ஓடுதள பாதையை உருவாக்கணும். ஓடுதள பாதையை உருவாக்கி உருவாக்கி நிறைய சாலைகள் போடணும். ரெட்டை ரெட்டை தண்டவாளம் போட்டு ரயில்கள் விடுவது, அதிவேக ரயில்கள், விரைவு ரயில்கள், விரைவு பேருந்துகள், அதற்கான சாலைகளும், அதற்கான கட்டமைப்புகளும், பாலங்களும், இப்படி கட்டமைக்கப்பட்டு அதுக்கு அதற்காக அளிக்கப்படும் காடுகளும் மேடுகளும் வயல்களும் ஏராளம் ஏராளம் இப்படி வந்து விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காட்டை அழிச்சு மலையை அழிச்சு, நாட்டை அழிச்சு, கனிம வளத்தை வேட்டையாடி எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு, எதுக்கு அந்த நகர்வு, எதுக்கு அந்த நகர்வு, எதுக்கு அழிக்கணும், எதுக்கு அந்த நகர்வு? அவரவர் இடத்துல வச்சுட்டா இவ்வளவு அழிவு தேவையில்லையே, இவ்வளவு அழிவு தேவையில்லையே. ஆனா இவங்க வந்து இவங்க காட்டுற படமும் சரி, இந்த இவங்க காட்டுற புரட்சியும் சரி, இங்க இருந்து அங்க பறந்து போகணும். ஏழை மட்டும்தான், பணக்காரன் மட்டும்தான் ஃப்ளைட்ல போகணுமா, ஏழையும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அது ஒரு புரட்சி வார்த்தைக்குள்ள அதை கொண்டு வந்து புகுத்துறாங்க. இப்போ பணக்காரன் மட்டும்தான் ஃப்ளைட்ல போகணுமா, ஏழையும் போகணும் அப்படிங்கிற அந்த ஏழையாகட்டும் பணக்காரனாகட்டும் ஒரு முறை பயணம்தான் அவனுக்கு விரும்பும், மறுமுறை பயணம் அவனே வெறுத்துரும். ஒரு டூருக்கு போவதற்கும் சும்மா சும்மா பிழைப்புக்கு பயணப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால பயணம் என்பது டூருக்கு போவதற்கு யாரா இருந்தாலும் விரும்புவாங்க. டூருக்கு போவதற்கு இல்லாம சுற்றி பார்ப்பதற்கும் சுற்றுலா செல்வதற்கும் விருப்ப அது வந்து விருப்ப பயணத்தில் அமையும். ஆனால் இங்கே சுற்றுலா இங்கே பயணப்படுபவர்கள் எல்லாரும் சுற்றுலாவை பயணிக்கிறாங்க, பிழைப்புக்காண்டி இங்கேயும் அங்கேயும் நகர்த்துறாங்க. இந்த பிழைப்புக்காண்டி இங்கே அங்கேயும் நகர்த்த தேவையில்லை. அவரவர் இடத்தில் அவரவருக்கான வேலையை சட்டத்தின் மூலமாக சட்டம் இயற்றி அவரவர் இடத்தில் அவரவருக்கான வேலையை கொடுத்து விட்டாலே போதும், இங்கே இயற்கை அழிவு குறைந்துவிடும். இயற்கை அழிவு, அறிவியல் வளர்ச்சி, அதீத டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவரவர் இடத்தில் இருந்து வாழ்ந்தாலே கொஞ்சம் அமைதி திரும்பும். ஆனால் இங்கே வரவுக்கு அதிகமாக செலவை செய்ய வச்சு மக்களை 2 ரூபா இட்லி இன்னைக்கு 10 ரூபா, 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 ரூபா இட்லி இன்னைக்கு 10 ரூபா, அந்த 2 ரூபா இட்லியில் இருந்த சுவையும் ருசியும் இன்னைக்கு 10 ரூபா இட்லியில் இருக்கா, இல்லை. அப்போ அப்படி ஒரு வரவுக்கு அதிகமான ஒரு செலவை உண்டாக்கி அத்துணை உணவுப் பொருளும் கலப்படத்தை அந்த தரமில்லாத பொருள். ஏன்னா உணவு உற்பத்தி இல்லை, சரியான உணவு உற்பத்தி இருந்தால் கலப்படம் வர தேவையில்லை, அதிக விலைக்கு விற்க தேவையில்லை, ஏற்றுமதி, தன்னை மீறிய ஏற்றுமதி, இப்படி எல்லாத்தையுமே தேவையில்லாததை எல்லாத்தையும் இங்கே இருக்கிறவனை அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டு அவன் அமெரிக்காவில் போயிருந்துக்கிட்டு நான் இந்திய அரிசியை தான் திம்பேன் அப்படின்னு சொல்றதும், இங்கேருந்து அவருக்காக இந்திய அரிசியை ஏற்றுமதி பண்ணதோங்கிற பேரில் பண்ணிட்டு அங்கே உலக நாடுகள் முள்ள பகிர்ந்துக்கிட்டு, இந்த பகிர்வு என்பது ஒரு இனத்துக்குள் பகிர வேண்டும், அதற்காகத்தான் குடிகள் உருவாக்கப்பட்டது. குடிகள் வந்து ஒரு இனத்தின் குடிகள் அனைத்தும் அத்துணை தொழிலையும் உள்ளடக்கிய குடிகள், அத்துணை தொழிலையும் அந்த மண்ணிற்கு தேவையான அத்துணை தொழிலையும் உள்ளடக்கிய குடிகள், அந்த குடிகளுக்குள் பகிர்ந்து வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை. அதை கடந்த பகிர்வு வந்து அதை கடந்து வேறு இனத்தோடு பகிர்வது, உலக நாடுகளோடு பகிர்வது, இந்த பகிர்வு எல்லாம் புரட்சி அல்ல, இதெல்லாம் அழிவுக்கான பாதை, இதெல்லாம் அழிவு பேர் அழிவுக்கான பாதை. அறிவியல் வளர்ச்சியை சற்று கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தாவிட்டால் அறிவியல் ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். அறிவியல் பெரும்பாலும் அழிக்கும், அதிகபட்சம் அழிக்கும், அந்த அழிவு வெகு விரைவில் வந்து நிற்கும். அறிவியல் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு இது போன்ற படங்களை முதல்ல ப்ரமோட் பண்ணவே கூடாது. இது போன்ற படங்கள், ஏன்னா இங்கே எந்த படமும் நமக்கு வந்து இவங்க கார் வாங்குவதை புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, மாடு வாங்குவதை புரட்சி, அதை மாடு வாங்குவது மாடு வளர்ப்பதை புரட்சி என்று எந்த படங்களும் வருவதில்லை. அப்போ விவசாயத்துக்கு எதிராகவும் இவர்கள் காட்டும் புரட்சி எல்லாமே ஒரு மக்கள் மனநிலைக்கும் மக்கள் யதார்த்தத்துக்கு எதிரான ஒரு புரட்சி. இந்த புரட்சி எல்லாமே மக்களை வந்து ஒரு சந்தையாக வச்சு மக்கள் வருமானம் பண்ணி அந்த வருமானத்தை திரும்ப இவங்க சுரண்டுறது தான் இங்கே படக்காட்சிகளாக அமைக்கப்படுது. அதுக்கான என்னென்ன வழி உண்டோ அந்த வழிகளில் தான் காட்சி அமைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. தமிழ் சமூகத்துக்கு வந்து எந்த படங்களை ஆதரிக்கணும், எந்த படங்களை ப்ரமோட் பண்ணணும், இயக்குநர்கள் வந்து தரமான ஒரு படங்களை வந்து மக்களுக்கு தரணும், இப்படி தேவையில்லாத படங்களை ப்ரமோட் பண்ணுறது தப்பு தான்.